Welcome to Open Talk Tamil YouTube channel. மணப்பாறை அருகே பிரசித்தி பெற்ற பாம்பாலம்மன் கோவில் திருவிழாவில் நேர்த்தி கடனாக வானவேடிக்கை விடும் விழா நள்ளிரவில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாய் நிகழ்ந்த வானவேடிக்கை. விதவிதமாய் ஜொலித்த பட்டாசுகளை பார்க்க திரண்ட மக்கள் கூட்டம். இத்திருவிழா தொகுப்பினை தற்போது பார்ப்போம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த தொட்டியப்பட்டியில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற பாம்பாலம்மன் கோவில் திருவிழா கரகம் பாலித்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. திருவிழாவின் தொடக்கமாக கோவில் அருகே உள்ள குளத்தில் இருந்து கரகம் பாலிக்கப்பட்டு கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இதையடுத்து நள்ளிரவு நேரத்திலும் கூட ஆயிரக்கணக்கானோர் கோயில் முன்பு பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதேபோல் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்து சென்றனர். இந்நிலையில் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியே நேர்த்திக்கடனாக வானவேடிக்கை நிகழ்த்துவதுதான். இந்த நிகழ்ச்சி நள்ளிரவு நடைபெற்றது. இக்கோயிலுக்கு வந்து தங்கள் குடும்பம் செழிக்கவும் தொழில் லாபகரமாக நடைபெறவும் தங்களின் குறைகளை தீர்க்கவும் வேண்டிக் கொண்டால் அடுத்த வருட திருவிழாவிற்குள் நிறைவேறுவதாக ஐதீகம். அப்படி நிறைவேறும் பட்சத்தில் அம்மன் திருவிழாவில் வான வேடிக்கைகள் நடத்துவதாக வேண்டிக் கொள்கின்றனர். அப்படி வேண்டிக் கொண்ட 1000-க்கும் மேற்பட்டோர் தங்களால் இயன்ற அளவு வர்ணஜால பட்டாசுகளை வாங்கி திருவிழாவில் நள்ளிரவில் நேர்த்திக்கடனாக வான வேடிக்கைகள் நடத்துகின்றனர். சில வருடங்களுக்கு முன்பு குறைந்தபட்சமாக நேர்த்திக்கடன் செலுத்தி வந்த நிலையில் தற்போது 1000-க்கும் மேற்பட்டோர் நேர்த்திக்கடனாக வான வேடிக்கைகள் விடுவது இக்கோயிலில் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன்படி கோவில் அருகே உள்ள குளத்தில் கரகம் பாலித்து எடுத்து செல்லும்போது பல லட்சம் மதிப்புள்ள பட்டாசுகளை வெடித்தனர். இதில் நள்ளிரவில் வானத்தை நோக்கி பல வண்ணங்களில் ஜொலித்த ஒளி அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் இருந்தது. இந்த வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் நீடித்தது. இது மட்டுமின்றி அடுத்தடுத்து பட்டாசுகளையும் வெடித்து மகிழ்ந்தனர். வண்ண வண்ண நிறங்களில் வானில் அழகாய் தோன்றிய இந்த வானவேடிக்கை நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். இது மட்டுமின்றி கரகம் பாலித்து கோவிலுக்கு எடுத்து சென்றதும் நள்ளிரவில் பலரும் கோவில் குளத்தில் இறங்கி நீராடி அங்க பிரதட்சணம் செய்தனர். இத்திருவிழாவை காண பணப்பாறை மட்டுமல்லாது திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திண்டுக்கல், கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திரளான பக்தர்களும் பொதுமக்களும் வருகை தந்திருந்தனர். மேலும் இதுபோன்ற பல்வேறு விதமான தகவல்களுக்கு ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.
கம்மியில் வாங்க பேசிக்கலாம். இப்போ யாரும் போலீஸ் இருக்க மாட்டாங்க அங்கே. எப்படி சொல்லுங்க.